வணக்கங்க. நம் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நம்ம சேனல் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் சற்று முன்பு அனைவருக்கும், தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு, பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அதில் ஷார்ட்டாக அனைவருக்கும் என் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டு சூப்பர் ஸ்டார் அவர்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் தமிழக மக்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ட்வீட் தான் இப்போ இணையதளங்கள் மற்றும் சேனல் எல்லா சேனலும் ஃப்ளாஷ் நியூஸாக போயின்னு இருக்கு. இணையதளங்களும் சூப்பர் ஸ்டார் அவர் வாழ்த்து தெரிவித்ததை நம்பர் ஒன் பொசிஷனில் ட்ரெண்டிங் பண்ணியிருக்காங்க ரசிகர்கள் எல்லாம். மேலும் சென்ற ஆண்டு பொங்கலப்போ வெளிவந்த தர்பார் படம் தான் இது வரைக்கும் வசூலில் வந்து முன்னணியில் இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்த படங்கள் நடுவில் வந்து கொரோனா இஷ்யூஸ், படங்கள் எதுவும் வரலை. அதுக்கப்புறம் வந்த படங்கள், தீபாவளிக்கு வந்த படங்களும் சரியா போல எந்த படமும், இப்போ பொங்கலுக்கு வந்த விஜய் படமும் மற்றும் சிம்பு படமும் ரெண்டு படமும் நல்லா இல்லைன்ற ரிசல்ட் தான் வந்திருக்கு. இதில் விஜய் அவருடைய மாஸ்டர் படம் வந்து ரொம்ப எதிர்பார்த்து பயங்கரமான ஃபெயிலியர் ஆகியிருக்க படம். இது விஜய் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஆக மொத்தத்தில் இது சூப்பர் ஸ்டாருடைய தர்பார் படம் தான் மிகப்பெரிய வெற்றியை பெற்று இது வரைக்கும் கடைசி படமாக, சாதனை படமாக வசூல் மட்டும் டேட் ஓன நாட்கள் முதற்கொண்டு, ஓடின நாட்கள் முதற்கொண்டு அதிக வெற்றியை பெற்ற முதல் படமாக தர்பார் தான் 2021 வரைக்கும் கண்டினியூ ஆகியிருக்கு. நம்ம தலைவருடைய பொங்கல் வாழ்த்துக்களையும் ஏற்றுக்கிட்டு தலைவருக்கும் நம்ம சார்பாக பொங்கல் வாழ்த்துக்களை சேனல் சார்பாக சொல்லிடுவோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.